வணக்கம். நான் உங்கள் தலனன். இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஹாட் டாபிக் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து நேற்று சட்டசபையில் ஆழ்ந்து நடந்துக்கிட்ட விதம் ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தலையா தளபதியா. இன்னைக்கு நைட்டு வந்து நாளை காலையில் ரிலீஸ் ஆக போகிற துணிவா வாரிசு அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு நாமளும் அந்த ஒரு வைரல் கண்டே நம்ம பேசலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து வாரிசா துணிவா எந்த படம் ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்மளுடைய கணிப்பை நம்ம இதில் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஒரு படம் ஜெயிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்தைய காலங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு படம் ஜெயிக்கணும் அது ஒரு மாஸ் ஹீரோ மாஸ் ப்ரொடக்ஷன் மாஸ் மியூசிக் டைரக்டர் இருந்தாரா அந்த படம் ஜெயிச்சிருங்க. இது முந்தைய நிலைமை. ஆனால் இப்போ உள்ள காலகட்டங்கள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. எவ்வளோ பெரிய மாஸ் ஹீரோவாக இருந்தாலும் சரி கதை சொதப்பலாக இருந்தால் இந்த படம் அட்டர் ஃப்ளாப் ஆயிடும். அதுக்கு வந்து சூப்பர் ஸ்டாரே தப்பலை. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அஜித்தினுடைய துணிவும் விஜயனுடைய வாரிசும் களம் இறங்குது. இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த படம் ஜெயிக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா யாருடைய படம் ஜெயிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல வாரிசோட கதையை எடுத்துக்கலாம். வாரிசோட கதையை பற்றி ஏற்கனவே நான் வந்து ஒரு சின்ன குட்டியாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அது பிடிச்சிருங்க பிடிக்கல அது ரெண்டாவது பட்சம். ஏன்னா வந்து வாரிசுடைய நான் அந்த ஷார்ட்ஸ் அந்த ரிவ்யூ இதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத மாதிரி நான் உண்மையாக தான் சொல்கிறேன். நான் என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து சூரியவம்சத்துடைய படத்தினுடைய அந்த கதையை அப்படியே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எடுத்த மாதிரியான ஒரு தழுவல் மாதிரியான ஒரு தோற்றம் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதை நான் சொல்லியிருக்கேன். சரி, துணிவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லவே வேண்டாம், நிறைய பேர் சொல்லிட்டாங்க அது வந்து ஃபீஸ்ட் வந்து ஐஜாக் மாடலு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம போகவே வேண்டாம், அது சொல்லிட்டாங்க. இப்போ இந்த பக்கம் துணிவு பார்த்தீங்கன்னா ஃபீஸ்ட், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாரிசு வந்து சூரியவம்சம், இப்படி ரெண்டு ரசிகரும் வந்து முட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையில் எந்த படம் ஜெயிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இன்றைய காலகட்டத்தில் எந்த படம் ஜெயிக்கும் அப்படின்னா படம் வந்து துணிவாக இருக்கட்டும் வாரிசாட ரெண்டுமே வந்து கதை மொக்க கதையாக இருக்கட்டுங்க. படம் பக்க மொக்க கதை. 1980 உள்ள பழைய கதையை உருட்டி உருட்டி மறுட்டி மசாலாவை தடவி சிக்கனை பொறிக்க மாதிரி எடுத்து வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எது ஜெயிக்கும் தெரியுமா? யார் பெஸ்ட்டாக ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காங்களோ அந்த படம் ஜெயிக்குங்க. பழைய பக்க மொக்க கதையை எடுத்து வச்சுருந்தா கூட ஸ்க்ரீன் பிளே அடுத்தடுத்த செகண்ட் வந்து நம்மளை வந்து போர் அடிக்க விடாமல் சீன்ஸை வந்து வேகமாகவும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான லாஜிக்கோடையும் யார் நகர்த்திட்டு போகிறாங்களோ அந்த படம் ஜெயிச்சிடும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது வாரிசா இருக்கலாம் இல்ல துணி வரலாம் எதுவும் ஜெயிக்கலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா முந்தைய காலகட்டத்தில் ஒத்த செருப்புன்னு ஒரு படம் பார்த்தினுடைய படம். இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஜெயிக்குன்னா ஒரு ஹீரோ ஹீரோயினி அதுக்கு ரெண்டு வில்லன் காமெடி ஆக்டர் எத்தனை பேரும் தேவைப்படும். ஆனால் ஒத்த செருப்புன்னு ஒரு படத்தை நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு மனுஷன் பார்த்தின்னு ஒத்த ஆள் ஒரு முழு படமும் வந்திருப்பார். வேற ஆர்டிஸ்ட்டே இங்கே கிடையாது, வெறும் வாய்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே எடுக்க முடிஞ்சிச்சு. அந்த படம் சக்ஸஸ் மட்டும் பண்ணலை பல அவார்டுகளையும் வாங்குச்சு. இது வந்து ஒரு பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளேக்கு எடுத்துக்கிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா கைதி. அப்படியே கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து வெறும் ஒரு லாரி ஒரு கைதி வச்சுட்டு அப்படியே போயிட்டு வர்ற ஒரு கொஞ்ச நேரம் சின்ன துரும்பு கதை தான். அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த தத்துவமாக செதுக்கியிருப்பார் அந்த படத்தை. இப்போ சொதப்பலுக்கு எடுத்துக்காட்டு விஜயனோட மாஸ்டர் அதே டைரக்டர் தான் லோகேஷ் கனகராஜ் தான். ஒரே டைரக்டர் வந்து இன்னொரு ஸ்க்ரீன் பிளேல வந்து பக்காவாக சொதப்பிட்டு போயிட்டார். கைதியை பக்காவாக ஸ்க்ரீன் பில் பண்ண அவருக்கு மாஸ்டர் வந்து கைதி அளவுக்கு அவரால் வந்து ஸ்க்ரீன் பில் பண்ண முடியல. அதனால் விஜய்க்கு வந்து மாஸ்டர் எதிர்பார்த்த ஒரு வெற்றியை கொடுக்க முடியல விஜய்க்கு வந்து. இல்லைன்னா கைதி அளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்தால் மாஸ்டர் வந்து கண்டிப்பாக பெரிய அளவு வெற்றி அடைஞ்சிருக்கணும். ஆனால் அடைய முடியல. இதேமாரி வெற்றிமாறன் எடுத்துக்கிடுங்க. பழைய படத்தில் வந்து அசுரன் ஒரு படம் வந்துச்சு தனுஷுக்கு. நீங்களாம் அந்த படம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து அந்த படம் வந்து அப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே, நிமிஷத்துக்கு நிமிஷம் மனுஷன் செதுக்கி வச்சிருப்பார் படத்தை வெற்றிமாறன். அந்த மாதிரியான படங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லவ் டுடேன்னு ஒரு படம் அது பாருங்கள். இப்படி கதைகள் தான் இங்கே ஜெயிக்க தவிர கதையின் நாயகர்களும் ஜெயிக்கிறேன். இந்த படத்தினுடைய நாயகன் யார் தெரியுங்களா? அஜித்தா விஜயா கிடையவே கிடையாது. கதை தான் இந்த படத்தினுடைய நாயகன். இந்த படத்துடைய யார் படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே அழகாக இருக்கோ யார் படத்தினுடைய கதையை அழகாக லாஜிக்கோடு செதுக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். இதுக்கான விமர்சனம் நாளை காலையில் காத்துட்ருக்கு. நானும் உங்களை போன்று படம் பார்க்க ஆவலாக இருக்கேன். இன்று நைட்டு படம் பார்த்துட்டு விரைவில் ஒரு நல்ல ரிவ்யூவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.